Hi friends, நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குழம்பு ரெசிபி தான். இது இன்னைக்கு கருவாடு வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான குழம்பு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நெத்திலி கருவாட்டு குழம்பு. இது எப்படி பண்றதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காத ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு சூப்பரா பிடிக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்ல நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் கருவாடு எடுத்து நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். நெத்திலி கருவாடு இது வந்து அதோட தலைப்பகுதி எல்லாம் கிள்ளி எடுத்துட்டு நல்லா சுடு தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க உடனே இருக்காது. அது நல்லா பொரிஞ்சு செவந்து வரும்போது தான் அதோட फ्लेவர்ல ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது மட்டும் நீங்க எப்ப குழம்பு வச்சாலும் அத வந்து நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்போ அது நல்லாவே செவந்து வந்துருச்சு பாருங்க. செவந்து வந்ததக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம அதுல சேர்க்க போறது பூண்டு வந்து சேர்க்க போறோம். பாருங்க இந்த மாதிரி செவந்து வந்ததக்கு அப்புறமா பூண்டு வந்து நான் உரிச்சு வச்சிருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பூண்டு தான் ரொம்ப நல்ல ஒரு फ्लेவர் கொடுக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உரிச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகாய் சேர்த்திருக்கேன். இது சேர்த்ததக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா வந்து எண்ணெயில கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. எண்ணெயில வந்து பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வரும்போது அதோட फ्लेவர் நல்லாவே வரும். இப்போ வந்து இந்த கருவாட்டு குழம்புக்கு வந்து நம்ம வேற எந்த காய்கறியும் சேர்க்கிறது இல்ல. காய்கறி எல்லாம் சேர்த்தும் கருவாட்டு குழம்பு பண்ணலாம். இந்த நெத்திலி கருவாடு வந்து நம்ம வந்து வெங்காயம் பிளஸ் பூண்டு வச்சு சூப்பரான டேஸ்ட்ல பண்ண போறோம். இப்போ நான் சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சிட்டு சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து நம்ம எந்த அளவுக்கு அதிகமா சேர்த்தாலும் அந்த அளவுக்கு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும். அதனால நீங்க எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பூண்டு வெங்காயம் உரிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி ஒரு பழமான தக்காளியா ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். தக்காளி வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். ரொம்ப வெந்து மசிய வேண்டாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதுமான அளவா இருக்கும். இப்ப வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதாவது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்திருக்கனால குழம்பு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். இது தனி மல்லித்தூள் தான், வீட்டிலேயே நான் வந்து அரைச்சு ரெடி பண்ணது. இப்ப இந்த குழம்புக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். பொதுவா நம்ம எந்த குழம்பு வச்சாலுமே நீங்க கல்லுப்பு சேர்த்துட்டீங்கன்னா குழம்பு ரொம்பவே ருசியா இருக்கும். இப்ப இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த மசாலா வந்து சேர்த்து எண்ணெயில சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கும் போது அதோட பச்சை வாசம் இருந்தாலும் போயிடும். குழம்பு ரொம்ப ருசியா இருக்கும். இப்ப நம்ம புளி கரைச்சல் சேர்த்துக்க போறோம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளி இருந்தா போதும். நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான புளியா இருந்துச்சுன்னா அந்த கருவாடு குழம்பு டேஸ்ட் மாறிடும். அதனால ஓரளவுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் இருந்திருக்கு புளி இருந்தா போதும். கரைச்சிட்டு நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலரி விட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் அடுப்ப கம்பி பண்ணி வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் வந்து வேக வச்சா போதும். இப்ப அது நல்லா கொதிச்சு வரட்டும். நமக்கு இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கருவாடு வந்து எல்லாத்தையும் நம்ம இதுல வந்து சேர்த்துடணும். இப்ப பாருங்க இந்த மாதிரி தண்ணி எதுவும் இருந்துச்சுன்னா அதை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துருங்க. கருவாடு வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு போடணுமான்னு கேட்க வேண்டாம். கருவாட்டு குழம்புக்கு வேற எந்த வெஜிடபிள்ஸும் போடாதனால வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டுருக்கனால கருவாடு இந்த அளவுக்கு சேர்த்துதான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நல்லாவே கலரி விட்டுருங்க. இப்ப நீங்க அடுப்ப சிம் பண்ணி வச்சு மூடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா இது நல்லா வத்திட்டு கருவாடு ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டு குழம்பு ரொம்ப ருசியா இருக்கும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது பிடிக்கல அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நான்வெஜ் சாப்பிடறவங்க எல்லாருக்குமே கருவாடு குழம்பு ரொம்பவே பிடிக்கும். இப்ப பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. நல்லா வத்தி வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நீங்க மூடி போட்டு வச்சிட்டீங்கன்னா இது நல்லா வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வர வர நல்லாவே சூப்பரா மணமா இருக்கும். இப்ப நல்லா பாருங்க குழம்பு நம்மளுக்கு கொதிச்சு வருது. நான் மூடி போட்டு வச்சிடறேன். மூடி போட்டு வச்சதுக்கு அப்புறம் நல்லா வத்திட்டு நமக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். அந்த மாதிரி நீங்களும் வத்த விட்டு நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே இவ்வளவுதான். இப்ப சேர்த்தாச்சு. நீங்க குழம்பு வந்து கொஞ்சம் வத்தி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துட்டு சாப்பிட கொடுத்துடலாம். பாருங்க இந்த அளவுக்கு. கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கும் இல்லையா. இது வந்து சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ரெண்டாவது களி செஞ்சீங்கன்னா கூழ் இருக்கு இல்லையா, அது செஞ்ச இந்த ராகி கூழ் அது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. ஓகே பாய்.